வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் விஸ்வகர்மா திட்டம் முக்கிய தளமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கைத்தொழில் மேற்கொள்வோரின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் விஸ்வகர்மா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. இதனை கொண்டாடும் வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு இத்திட்ட பயனாளிகளுக்கு வங்கிக் கடனுக்கான ஆணைகளை வழங்கினார். திட்டத்தின் ஓராண்டு நிறைவு தபால் தலையை பிரதமர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், விஸ்வகர்மா திட்டம் எண்ணற்ற கலைஞர்களிடம் புதைந்திருந்த திறமைகளை வெளியே கொண்டு வரவும் அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யவும் பெரும் பங்காற்றியுள்ளதாக கூறினார். தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாடு வாயிலாக செழுமையான எதிர்காலத்தை வருங்கால சந்ததியினருக்கு உருவாக்கித்தர வழிவகுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திறமைகளை பயன்படுத்தும் தளமாக விஸ்வகர்மா திட்டம் திகழ்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். சர்வதேச சந்தையை பொறுத்தவரை ஜவுளித்துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க அயராது பாடுபட்டு வருவதாகவும் கூறினார். இதற்காக நாடு முழுவதும் பிரதமரின் நித்ரா பூங்காக்களை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அமராவதியில் பிரதமரின் நித்ரா பூங்கா அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் மகளிருக்கான ஸ்டார்ட் அப் திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கைவினை கலைஞர்களின் படைப்புகளின் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் தம் மனங்கவர்ந்த பூரி ஜெகநாதர் சிலையை டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டதாக எழுந்த புகார்கள் குறித்து விரிவான அறிக்கை அனுப்புமாறு ஆந்திர அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. திருப்பதியில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் முந்தைய ஜெகன்மோகன் அரசு நிர்வாகம் இந்த தகாத செயலை செய்ததாகவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேற்று புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகாரை ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மறுத்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரத்தில் உணவு பாதுகாப்பு தர விதிகளின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உறுதியளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றார். திருப்பதிக்கு தாங்கள் அனுப்பிய நெய்யில் எவ்வித குறைபாடும் இல்லை என்று திண்டுக்கல்லைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருப்பதி லட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் லட்டு தயாரிக்க நெய் அனுப்பிய திண்டுக்கல்லைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஜூன் ஜூலை என 2 பாகங்கள் தொடர்ச்சியாக திருப்பதிக்கு நெய் அனுப்பியுள்ளதாகவும் தற்போது அனுப்புவதில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் தங்களது தயாரிப்பில் 0.5% மட்டுமே திருப்பதிக்கு அனுப்பியுள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள தங்களது பொருட்களின் தரத்தை பரிசோதனை செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது குறித்து தாம் மிகுந்த வேதனை கொள்வதாக தெலங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கோவில் போன்ற புண்ணிய தலங்களில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தின் பின்னணியில் இருப்பவர்களை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது கோவில் நிர்வாகங்களின் கடமை என்று குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், திருப்பதி லட்டு பிரசாதத்தில் தூய்மையான நெய் பயன்படுத்தப்படுவதை ஆந்திர அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மியான்மரில் கனமழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 293 அதிகரித்துள்ளது. மாயமான மேலும் 83 தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் யாகி சூறாவளி காரணமாக மியான்மரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. வீடுகளை இழந்த 161,000 பேர் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 425 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் பணி மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது.